குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக மற்றும் பாடி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. ஏழரை சனி பாதிப்போ என்னமோ தெரியவில்லை. சமீப காலமாக கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டாக அவருடைய நடவடிக்கை குத்து பிடித்தவரை போல மாறிவிட்டார். திடீர்னு பார்த்தா ஒரு பாடலை உட்காந்துக்கிட்டு கிளாஸில் மதுவை ஊற்றிக்கிட்டு, பார்த்தீங்களா நான் தண்ணி அடிக்கிறேன் என் பக்கத்தில் பாருங்கள், அப்படிலாம் வீடியோ போட ஆரம்பித்தார். ஒரு குடும்ப குத்து வழக்காக ஓவியாவை நினச்சிக்கிட்டு இருக்க ரசிகர்கள் மத்தியில் நான் தண்ணி அடிக்கிறேன் பார்த்தியான்னு வீடியோ போடுறிய, ஏதாவது இருக்கா? அந்த பையன் என்னென்னா என் உடலை உல்லாசமாக அனுபவித்து விட்டு வெளிநாடுகளில் இந்த உடலுறவு வீடியோவை பல லட்சம் வாங்கி கொண்டு விட்டு விட்டான். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் 24x7 சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. நடிகை ஓவியா இயக்குனர் சர்க்குணம் எழுதி இயக்கிய படத்திலே நாயகியாக அறிமுகமானார் ஓவியா. நல்ல கிராமத்து படம், இரட்டையர் தவசனங்களோ குத்தாட்டங்களோ தேவையற்ற காமெடியோ இல்லாத படம். அந்த படத்தில் குடும்பத்து குத்துவிழாக நடித்தார் ஓவியா. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடித்தார். ஆனால் ஏழரை சனி பாதிப்போ என்னமோ தெரியவில்லை. சமீப காலமாக கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டாக அவருடைய நடவடிக்கை குத்து பிடித்தவரை போல மாறிவிட்டார். திடீர்னு பார்த்தா ஒரு பாடலை உட்காந்துக்கிட்டு கிளாஸில் மதுவை ஊற்றிக்கிட்டு, பார்த்தீங்களா நான் தண்ணி அடிக்கிறேன் என் பக்கத்தில் பாருங்கள், அப்படிலாம் வீடியோ போட ஆரம்பித்தார். முதல்ல பெண்கள் மது அருந்துவது அவருடைய உரிமை, ஆனால் நீ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ஃபிகர். ஒரு குடும்பத்தை குத்து வழக்காக ஓவியாவை நினச்சிக்கிட்டு இருக்க ரசிகர்கள் மத்தியில் நான் தண்ணி அடிக்கிறேன் பார்த்தியான்னு வீடியோ போடுறிய, ஏதாவது இருக்கா? இதுக்கு மேலே என்னால் கேட்க தோணலை. சரி, அதையும் மன்னிச்சாச்சு. அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் போடுவார், நிறைய கான்ட்ரவர்சி படத்தில் நடித்தார். ஆனால் ஒரு அதிரடி வீடியோ ஒன்று வெளியாச்சு, 17 வினாடி. அப்படி பார்க்க போனால் 1/2 நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்தில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. பார்த்தா ஒரு ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக உடலுறவு செய்கிற காட்சி. இது ஓவியா என்று பலர் போட்டார்கள். ஐயோ அது நான் இல்லை, ஐயா அவரை மார்பிங் போட்டான் அப்படி என்று ஆரம்பத்திலே பதில் சொன்னார் ஓவியா. நம்ம ஆளுங்க தான் நோண்டி நொங்கு எடுத்துருவாங்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஓவியாவுடைய உடலில் இருக்கிற பச்சையை பார்த்து இது ஓவியான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வேற வழி இல்லை. இந்த சூழ்நிலையில் ஓவியா என்ன சொல்லிட்டா, ஆமாம் அது ஏன் வீடியோ தான் என்று ஒத்துக்கொண்டார். உடனே பார்த்தவங்க கமெண்ட்ஸ் போட்டாங்க, ஏங்க ஓய்மோயும் 17 வினாடி வீடியோ வெளியிட்டிருக்கீங்க, நல்லாவே இல்லை, முழு வீடியோவை போடுங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது வீடியோ போடுங்கன்னு சொன்ன உடனே வெயிட் அண்ட் சி என்ஜாய் அப்படின்னு போட்டார். இது என்னாச்சுன்னா அவருடைய தோழிகள் வந்து என்னடி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிருப்பாங்களோ இன்னமும் தெரியல. திடீரென்று அவர் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார், இது வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆண் தோழனின் சதி வேலை, நான் கடந்த சில மாதங்களாக டாரிக் என்பவருடன் டேட்டிங்கில் இருந்தேன், நானும் அவரும் நிறைய டேட்டிங் போயிருக்கோம், பாருக்கு போயிருக்கோம், பப்புக்கு போயிருக்கோம், அவருடன் நான் உல்லாசமாக இருந்தது உண்மைதான். அந்த பையன் என்ன சொன்னான்னா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதியாக சொன்னதன் காரணமாக நான் என்னுடைய உடலை அவனுக்கு ஒப்படைத்தேன். அந்த பையன் என்னென்னா என் உடலை உல்லாசமாக அனுபவித்து விட்டு உன்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டான். சரி, அந்த துரோகத்தையும் கூட நான் மென்று விட்டேன். இந்த பையனா அவன் தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கான் என்று சொல்கிறார் ஓவியா. ஆனால் அவன் அதையும் ஒரு கட்டம் தாண்டி போய் அந்த தாரிக்கு வெளிநாடுகளில் இந்த உடலுறவு வீடியோவை பல லட்சம் வாங்கி கொண்டு விட்டு விட்டான் என்பது பலருடைய குற்றச்சாட்டு. நேராக என்ன பண்ணார், கொச்சியில் தான் இப்போ இருக்கார், அதாவது கேரளாவில் இருக்கார் ஓவியா. நேரடியாக கொச்சி காவல் நிலையத்தை போய் தாரிக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தார். தாரிக் என்னுடைய உடலுறவு படத்தை என்னுடைய அனுமதி இல்லாமல் வெளியிட்டு விட்டான் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்தார். பொதுவாக உடலுறவு வீடியோவை வெளியிடுவதே தப்பு, அதுவே தண்டனைக்குரிய குற்றம். இப்போ இதை அனுமதி இல்லாமல் வெளியிட்டது அதை விட அபாண்டமான குற்றம். தாரிக்கை தேடி போலீஸார் போன பொழுது தாரிக் குடியிருக்கிற இடத்துல தாரிக் இல்லை, அவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி விட்டார் என்று சொல்கிறார்கள். இப்போது துபாயில் இருக்கார் தாரிக் என்று ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே மலையாள போலீஸார் கேரள போலீஸார் துபாய்க்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா,
இது 90% தப்பு தாரிக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் 10% தப்பு ஓவியா மேலே இருக்குது. திருமணத்துக்கு முன்னால் உடலுறவு கொள்வது குற்றம். அதுவும் காதலனை நம்பி, நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன்னு சொல்லி அதை நம்பி தன்னுடைய உடலை பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தது யார் தப்பு? நீ ஏற்கனவே பலருடைய வாழ்க்கையை நான் லிவிங் டுவெதர் இருந்திருக்கேன்னு சொன்னவர். ஏன்னா சமீபத்தில் நான் பலருடன் லிவிங் டுவெதர் வாழ்க்கை இருந்தேன், பலர் என்னை ஏமாற்றி விட்டார்கள், முதலில் குட்டி விட்டார்கள், ஆனாலும் இதுவும் கடந்து போவோம்னு சொல்லி நான் என் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னவர் தான் ஓவியா. அப்போது தாரிக் என்ன நினச்சிருப்பான், எத்தனையோ பேர் அவன் ஒருத்தன், இன்னும் எத்தனை பேருடன் நீங்கள் டேட்டிங்கில் இருந்தீங்களோ அவங்களெல்லாம் விசாரிக்கணும். அப்போ போலீஸில் போய், தாரிக் மட்டுமல்ல நான் இவங்களோடலாம் டேட்டிங் போனேன், டேட்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும்ல ஓவியா? அவன் நிறைய பேர் டேட்டிங் போனாங்க, நான் எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் ஓவியா? எனவே தானாக போய் வலையில் சிக்கி கொண்டார் போகணும். இதை விட ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? அந்த வீடியோ வெளிவந்த 2வது நாளில் அவர் பேசுகிறாரு, நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சி கல்லூரி மாணவ மாணவிகள்கிட்ட நான் பேசினேன். அவங்க அப்போது பாலியல் கல்வி பற்றி என்கிட்ட கேட்டாங்க. நான் பாலியல் கல்வியை பற்றி விளாவதியாக பேசினேன். அப்புறம் பேச்சின் இறுதியில் நான் என்ன சொன்னேன், இன்னொரு 2-3 வருஷம் கழித்து என் வீடியோ உடலுறவு வீடியோ வந்துச்சுன்னா அதை பாலியல் கல்விக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிறாரு ஓவியா. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், உடலுறவுக்கும் பாலியல் கல்விக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஒருவேளை கணவன் மனைவிக்கு தேவைப்பட்டால் கணவனுக்கு இயலாமை இருக்குமே ஆனால் அந்த உடலுறவு படத்தை காமிச்சு ஏதாவது டாக்டர் வந்து கவுன்சிலிங் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. கல்லூரி மாணவர்கள்ட்ட போய், மாணவிகள்கிட்ட போய் நீ உடலுறவு வீடியோ வச்சு நீ பாலியல் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள்லாம் என்ன அர்த்தம்? அதுவும் குசும்பின் உச்சக்கட்டம். சரி, அதுதான் போச்சு. இன்றைக்கி திடீர்னு என்ன வெளியிட்டிருக்கிறாருன்னா, நான் பாங்காக்கில் பப்பில் போய் நள்ளிரவு விடியில் போய் டான்ஸ் ஆடினே பாருன்ட்டு அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. அப்போது ஓவியா என்ன நினைத்து கொண்டிருக்கிறார், படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி எவனா வெளியூரில் கூப்பிட்டு போய் பப்பு கூப்பிட்டு போவான், லிவிங் டுவெதர் பண்ணுவான், அதில் தான் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருவேளை மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டாரா ஓவியா? மன உளைச்சலின் உச்சக்கட்டம்தான் மனப்புரழ்வு அல்லது மனநோய், பைத்தியம். இப்போ ஓவியாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்பது தான் உங்களுடைய என்னுடைய கேள்வி. பைத்தியம் பிடிச்சவ தான் இப்படி என் படத்தை என்னுடைய உடலுறவு வீடியோவை தாரிக்கு வெளியிட்டுட்டான்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் மறுநாள் நான் வந்து பாங்காக்கில் பப்புக்கு போனேன், டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் பாருங்கன்னு சொல்லி விளையிற வீடியோ, இதெல்லாம் என்னது? அபத்தத்தின் உச்சமாக இருக்குதா இல்லையா? எனவே நம்ம கோரிக்கை என்னென்னா, தயவு செய்து உடனடியாக ஓவியா ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்ப்பது நல்லது. மனநல மருத்துவரை பார்த்து கவுன்சிலிங் போய் சிகிச்சைக்கு ஆட்பட்டால் அவர் மனநோயிலிருந்து தப்பிக்கலாம், மன உளைச்சலிலிருந்து மீளலாம். இல்லை, இது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது தான் நம்முடைய வேண்டுகோள். யாராவது தெரிந்தவர்கள், நண்பர்கள், தோழிகள் இருந்தால் ஓவியாவை உடனே அழைச்சிட்டு போய் மனநல மருத்துவரிடம் காட்டுங்கள், சிகிச்சை பெற்றுக்கொள்ள உதவுங்கள். நேரில் இதுபோன்ற யதார்த்தமான பதிவுகளுக்கு King 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்வாளமுடன். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க.